ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேன்சி பட் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பார்க்க போறோம்னா, ரெகுலராக டெய்லி மார்னிங்கில் என்ன என் ரொட்டீன், இப்போ என்னோட பேர்த் ஃபார்மில் வந்து டெய்லி ரெகுலராக என்ன ரொட்டீன் வரும் அப்படின்றத அதில் ஒரு நாள் பேஸ்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சண்டே காலையில் மணி 7:30. இன்னைக்கு வந்து நான் என்னென்ன ஃபுட்டு வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்ன உள்ள நம்ம பேர்த்ஸில் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். நம்ம நேராக வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, மெயினாக கரெக்டாக சன்ரைஸ் இந்த சைடு தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். பீச் இந்த விண்டோ ஓப்பன் நைட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த விண்டோவை ஸ்லைடிங் டோர் ஒன்று இருக்கும், ஏன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைடு, 4x4 விண்டோ, ஏன்னா சன்ரைஸ் வந்துன்னா நேராக உள்ளே படணும், சூரிய வெளிச்சம் படட்டுறதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் மெயின் டோர் வந்து நமக்கு இந்த சைடு வரும். மெயின் டோரில் உள்ளே போய் பார்த்தோம்னா, இது வந்து புதுசாக பார்க்கணுங்காக சொல்கிறது, மெயின் டோரை கொஞ்சம் பெருசாக தான் நம்ம போட்டிருந்தோம். ஓப்பன் பண்ணால் கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக வரும், ஏன்னா சப்போஸ் ஒரு ரெடிமேட் கேஜ் எதனா வந்ததுன்னா நான் அப்படியே உள்ளே செட் பண்ணுறதுக்காக இது பண்ணது. கரண்ட் இல்லை இப்போ, அதனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது என்னோடய எல்லாமே என்னோடய புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இது எல்லாமே என்னோடய காக்டைல்ஸு, கண்ணூர் ஃப்ரீ ஃப்ளைட் இவங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோடய ஃபேன்சி பட் சேனல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஐ கார்டில் என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன். எதுக்காகனா, என்னோட இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸ்டு வீடியோ, சின்ன சின்ன ஷார்ட்ஸு, ரீல்ஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சேல்ஸ் இருக்குது, இப்போ என்னோடய பேர்ட் ஃபார்ம்லேயும் என்னோடய ஷாப்லேயும் நம்ம வந்து தனியாக பார்த்தீங்கன்னா பேர்ட் ஷாப்பும் வச்சுருக்கோம், டேம்டு பேர்ட் ஷாப்பு. அந்த ஷாப்பில் என்னெல்லாம் சேல்ஸுக்கு இருக்குன்றதை என்னோடய இன்ஸ்டாகிராமில் தான் ரெகுலராகவே அப்டேட் பண்ணுவேன். அதனால் என்னோடய இன்ஸ்டாகிராமையும் போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து என்னென்ன வைக்க போகிறேன்றதை நான் அப்படியே ரெகுலராகவே சொல்கிறேன். இப்போ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும், எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, பேர்ட்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிட்டே வந்து கொஞ்சம் காட்டுங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே தண்ணியை காலி பண்ணிவிடுவாங்க சாயந்தரமே, அதனால் இப்போ இவங்க எல்லாருமே பயங்கர தண்ணி தாக்கத்தில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ பாருங்கள் தண்ணியை வந்து சுத்தமாக காலி பண்ணியிருப்பாங்க, பாருங்கள் தண்ணியே இல்லை, ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து நிறைய போர்டு இருக்கிறதுனால 3 கிணத்துல தண்ணி வைப்பேன், சீக்கிரமாகவே குடிச்சு முடிச்சுடுவாங்க இவங்க எல்லாருமே. அதனால் இவங்களுக்கு வந்தவொடனே தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 ஜோடி மட்டும் கண்ணூர் இருக்கும், 2 மாங்க் இருக்கும், ஒரு க்ரீன் மாங்க் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ மாங்க் ஒன்று இருக்கும். என்னோடய காக்டைல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நேத்தியும் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தேன். ரெகுலராகவே இவங்களுக்குலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு, ஒரு நாள் வெஜிடபிள்ஸ்னு அந்த மாதிரி மாறி என்னோடய கண்ணூர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து வெறும் ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள், இதுதான். இது வந்து இன்னும் நம்ம ஊற வச்சது, இன்னும் க்ளீன் பண்ணலை, ஊற வச்சு நான் ஊற என்ன மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும் போதே நான் லைட்டாக இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வைப்பேன். ஏதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் கழுவலை, அலசலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதிகமாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை பயிரும் கருப்பு கொண்டக்கடலை அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வெள்ளைப்பட்டாணி, வேர்க்கடலை, காராமணி, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் இந்த கருப்பு கொண்டக்கடலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி வைஸில். இப்போ மற்றதெல்லாம் 1 கிலோ போட்டிருக்குன்னா அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ போட்டிருப்பேன் எக்ஸ்ட்ரா. ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரைவாசிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்ட்டு. இந்த காராமணி, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்கும். வேர்க்கடலை முத கொண்டு இதில் இருக்கும், வேர்க்கடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டாணி, இதில் வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, பச்சைப்பயிறு, கோதுமை, அதுக்கப்புறம் வந்து குதிரை கொடுக்குற கொள்ளு, இந்த மாதிரி எல்லாமே பேர்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே ரெகுலராகவே இதில் கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே எதனா ஒரு சப்ளிமெண்ட்ஸு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ப்ரோபயோட்டிக் வந்து பார்த்திங்கன்னா லோரோ பிராண்டு, இது லோரோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் ரொம்ப நாளாகவே இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் நடுநடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸும் மாற்றியும் யூஸ் பண்ணோம். இப்போ என்கிட்ட கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டோட ப்ரோபயோட்டிக் தான். கொஞ்சம் ஒன்றும் காலியாக போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே இதுலேயே வந்து ஒரு ஸ்பூனும் வந்துடும், கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறதை பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ப்ரோபயோட்டிக் குவான்டிட்டி 10 மான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்ததே அவ்வளோதான், இப்போதைக்கு வேறு இல்லை, என்கிட்ட ஸ்டாக்கும் இல்லை. நான் அடுத்தது வேறு எதனா ஒரு பிராண்டு ப்ரோபயோட்டிக்கு எல்லாமே ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன் நான். ஒரு நாள் கால்சியம் கொடுப்பேன், ஒரு நாள் மல்டி விட்டமின் கொடுப்பேன், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெகுலரில் வந்து மாறி மாறி வரும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் வரும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கேரட் திருவி போடுவேன், அதுக்கப்புறம் பீட்ரூட் திருவி போடுவேன், காலிஃப்ளவர், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்டைல்ஸுக்கு முருங்கைக்கீரை கொடுப்பேன்.
முருங்கைக்கீரை அந்த மாதிரி கொடுப்போம். இது வந்து காலையிலேயே இந்த டயட் வந்து மேக்ஸிமம் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் கலந்து வைக்கிறது. தண்ணியில் வந்து ரொம்ப ரேராக தான் கலந்து வைப்பேன், ஏன்னா தண்ணியில் வைச்சேன்னா ஈவினிங் வந்து திருப்பி அதை எல்லாத்தையும் எடுக்கணும், க்ளீனிங் வந்து கொஞ்சம் வேலை டபுள் ஆகுதுன்றதுக்காக நான் ஃபுல்லாக ஸ்ப்ரவுட்ஸில் வைக்கிறதுனால. ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எப்பவுமே ஸ்ப்ரவுட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஸ்ப்ரவுட்ஸில் கொடுக்கும் போது அவங்களோட அந்த நீங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாத்தையும் அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த ஃபுல் நியூட்ரிஷன் உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோக்கு முடியுமோ ஃபுல்லாக நல்லா கலரி விட்டால் தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணூரில் இருக்கிற வாட்டர் ட்ரே, அதுக்கப்புறம் ஃபுட் ட்ரே எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஃபுட் ட்ரே ஒரு ஒரு கிண்ணம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் எடுக்கிற மாதிரி இருக்கும், கையை விட்டு ரிங்கில் மாட்டியிருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ட்ரே வந்து இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கும், பிளாக் கலர் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரெண்டுமே வெளியில் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெத்தட் இன்னொரு மெத்தட் வாங்கி வச்சுருக்கேன், இதை நான் கூடிய சீக்கிரம் செட் பண்ணிவிடுவேன். வாட்டருக்கு ஃபுட் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில டஸ்ட்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து கழுவிட்டு திருப்பி அதில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ட்ரேவும் க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ரேலையும் இப்போ வந்து இதில் என்ன கண்ணூருக்கு என்ன அளவு தேவையோ அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். மீ இவ்வளவும் நான் வந்து இங்கே இருக்கிற பர்ட்ஸுக்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இங்கே இங்கே முக்கால்வாசி யூஸ் ஆகிடும். கீழே வந்து என்னோடய ஷாப்புக்கும் பர்ட்ஸ் இருக்கிறதுனால என்னோடய ஷாப்புக்கும் சேர்த்து தான் நான் இங்கேயே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருவேன். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம பழகி கொடுப்போம். நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வரணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஷாப்போட லொக்கேஷன் கீழே கூகுள் மேப்பு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஷாப்போட வீடியோஸ் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரெகுலராகவே வரும். இன்ஸ்டாகிராம் ஐடியும் செக் பண்ணி பாருங்கள், என்னோட இன்ஸ்டாகிராம் வேணால் சைட்டில் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற பாருங்கள், எப்படி இருக்குன்றத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். நான் காட்டுறேன் இருங்க, நான் இதை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். என் கண்ணூர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு காலையில் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்துருவேன் கண்ணூருக்கு, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வச்சிருவோம். அது இல்லாமல் அவங்களுக்கு சீட் மிக்சர்ஸ் எப்பவுமே உள்ளே இருக்கும், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இது வச்சுட்டு தண்ணி வச்சிருவேன் நான், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீடிங்க்கு வந்து ரெடி பண்ணிடுவேன் நான். ஃபுல்லாக ப்ரீடிங்க்கு ரெடி பண்ணோடனே கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவு என்னோட கண்ணூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதான் நான் ரொம்ப சாச்சனை கீழே கொட்டிடும். கண்ணூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே ஃபுல்லாகவே கொட்டி வச்சிட்டேன்னா அவங்க நல்லாவே ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ கண்ணூர்லாம் எவ்வளோ ஆர்வத்தில் இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வந்து எல்லாரும் முனையில் வந்து உட்காந்துருவாங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்து நல்லாவே வளர்த்துருக்கேன். இதில் எல்லோ ஷேடட் இருக்குது, அதுக்கப்புறம் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ரெட் ஃபேக்டரும் நார்மல் இதுவும் இருக்குது, ஒரே ஒரு ப்ளூ மட்டும் இருக்குது. ப்ளூ சீரியஸ் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண போகிறேன். அநேகமாக இந்த மாதம் எண்டில் கேஜஸ் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கேஜ் முடிஞ்சிச்சுன்னா எங்கள் எல்லாருமே ப்ரீடிங் போட்டுருவேன். இப்போ வைக்கிறேன், எப்படி சாப்பிட்றாங்கன்றது மட்டும் பாருங்கள். தரங்கும் போது கொஞ்சம் கேஜை மட்டும் கொஞ்சம் பார்த்துறேங்க, ஏன்னா ஆர்வத்தில் டப்புக்குன்னு இப்போ இந்த டோர் வழியாகவே வெளில ஓடி வந்துருவாங்க. ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டான ஸ்டேஜில் வச்சோன்னே இவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எல்லோரும் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். வச்ச ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா கட கட கடகடன்னு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. கண்ணூருக்கு மட்டும்தான் கிடையாது, காக்டெயில்ஸ்க்கு என்னோட காக்டெயில்ஸும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த கப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மிக்சர்ஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெனை, சாமை, விறகு, பனிவிறகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைகரு, அதுக்கப்புறம் வந்து கிணறி, இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு வச்சுருப்பேன். இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரே இப்போ சாப்பிட்றாங்களே இந்த ட்ரே காலி பண்ணிருவாங்க. இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருவேன். அது இல்லாமல் ஈவினிங் எதனா வெஜிடபிள்ஸ் இல்லை ஸ்ப்ரவுட்ஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஈவினிங்கும் திருப்பி இன்னொரு வேலை ஒரு 4 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருவேன். ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை அந்த நேரத்தில் என்ன ஃபுட் இருக்குது அப்படின்ற அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அடுத்த ஃபுட்டு வந்துடும். ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போர்ஷன் பிரித்து நம்ம ட்ரேயில் போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ட்ரேயில் உங்களுக்கு ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்குது பிரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரே பெருசாக இருக்கிறதுனால குவான்டிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டிருக்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. ஆக்சுவலாக காக்டெயிலுக்கு இந்த குவான்டிட்டி இந்த அளவான ஸ்ப்ரவுட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாங்க்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாங்க்குக்கு வைக்கலாம் ஃபுட்டு. ஃபுட்டு வச்சுட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லா பேர்ட்ஸுக்குமே வைக்கிறேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ குவான்டிட்டி டெய்லி ஊற வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா சரி பேர்ட்ஸ் எல்லாம் வருவாங்க வச்ச ஸ்பீடில் வந்து இறங்குவாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ ஊற வச்சு கொடுக்கறது. எப்போ வைப்பேன் காலையில் எந்த டைமில் நம்ம கொடுப்பேன்ட்டு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி நம்ம வைக்கிற ஃபுட் எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்றாங்களே அதனால் நம்ம தாராளமாக வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வரும் கண்டி. உங்களுக்கு வந்து ஐயோ இது சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வைக்காதீங்க, வைக்கிறத நிப்பாட்டாதீங்க.
இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு வெஜிடபிள்ஸ் வைப்பீங்க, விற்கும் போது சாப்பிடுங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்றது அதுதான் பிரதர், என்னோட காக்டெயிலுக்கு நான் வந்து கேரட் பீட்ரூட்ல வைக்கிறேன், சாப்பிடவே மாட்டேன், ரொம்ப கம்மியா சாப்பிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னா, ஒரு வாட்டி உங்க பேர்டுக்கு வந்து டிவார்ம் பண்றீங்க. பெஸ்ட் எப்பயுமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிவார்ம் பண்ணணும். இப்பதான் நான் லாஸ்டா எல்லா பேர்டுக்குமே டிவார்ம் பண்ணி முடிச்சேன். டிவார்ம் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிவார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டட் மெடிசன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மெடிசன்ஸ் இருக்கு, பயிட்ரிக் யூஸ் பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமோ அதை வாங்கி யூஸ் பண்ணி முதல்ல உங்க பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிவார்ம் பண்ணுங்க. டிவார்ம் பண்ணிட்டு ஸ்ப்ரவுட்ஸ், சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பேர்ட்ஸுக்கு ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கொடுக்கும் போது பேர்ட் நல்லா சைஸா இருக்கும், உங்களுக்கு ப்ரீடிங்கோட சக்சஸ் ரேஷியோவும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னோட பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரா கரெக்டா நான் வந்து கேலண்டர்ல மார்க் பண்ணியே வச்சிருப்பேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டிவார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டிவார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பசி நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடும், பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக ஒரு லுக்காக இருக்கும் பேர்டே வந்து. அதனால் டிவார்ம் பண்ணுறது யாருமே மறக்காதீங்க. சுமால் கணவருக்கு எல்லாருக்குமே தண்ணி வைக்கிறேன், எல்லாருமே பயங்கர தண்ணி தாக்கத்தில் இருப்பாங்க. நான் தண்ணியில் எதுவுமே எப்பயுமே வந்து மேக்ஸிமம் எந்த சப்ளிமெண்ட்ஸும் நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். உடம்பு சரியில்லை, நிறைய பேர்டுக்கு ஒரே இடத்துல சிக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் டக்குன்னு வைப்பேன் நான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரவுட்ஸில் தான் எப்பயுமே சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கலந்து கொடுக்கறது. தண்ணி எப்பயுமே பிளைனாக தான் இருக்கும், பிளைன் வாட்டர் தான் வைப்பேன் நான். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கூட இப்போ நம்ம இப்போ வச்சோம் இல்லை, இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே அவங்க சுத்தமாகவே ஒரு 3-4 மணிக்கு மொத்தமாக காலி பண்ணுவாங்க. தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற வேலையே கிடையாது, ஏன்னா அவங்க ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தண்ணியுமே சீக்கிரமாகவே காலி பண்ணிவிடுவாங்க. தண்ணி வச்ச ஸ்பீடில் எப்படி குடிக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 கப்பு தண்ணி, 1 கப்பு தண்ணி ஃபுல்லாகவே வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த அவுட் சைட்லேருந்து திறந்து திறக்கிறோம்ல, இதில் வந்து ஒரு 2 கிண்ணம் வந்துடும். இன்னொரு ட்ரே வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் அதை செட் பண்ணல, நான் அதை செட் பண்ணுற வீடியோவும் போடுறேன் அதை நான். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு, பேர்ட்ஸ் வந்து இதுலேருந்து டக்குனு எஸ்கேப் ஆக முடியாது, கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இது. கலாய் தகடுன்றதுனால கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு துருவம் பிடிக்காது, நல்ல தனி தாக்கத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி தனி தாக்கத்தில் இருக்கும்போது நம்ம இதுலேயும் சப்ளிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உடனே கன்சியூம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து ஸ்ப்ரவுட்ஸில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி தான் இப்போ இந்த என்னோட கண்ணுக்கு இவங்களுக்கெல்லாமும் தண்ணி வைக்கணும். நான் கூட அப்படியே வச்சு முடிச்சிருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காம நம்ம ஃபேன்சி பாய் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோட இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.